இதேமாரி ஒரு ஆடியோ வெளியிட்டு தான் நம்ம சவுக்கு சங்கர். நம்ம சவுக்கை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சா வேறு வழி இல்லை. இடுமாவன் கார்த்திகை ஒழிக்கிறது என்ன, இப்போ காதல் அவரும் ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கப்பல. காதல் வந்து இடுமாவன் கார்த்திகை தான் காதலிக்கிறதுல, உலகத்தில் நிறைய பேர் காதலிக்கிறாங்க. காதலிக்கிறவன் எல்லாமே வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதும் இல்லை, பாதிலையும் கால்வாசலையும் புட்டுக்கிட்டு போயிடு இருக்கா இல்லைங்களா, நேச்சுரலாக நடந்துட்டு இருக்கு. இது ஏதோ இடுமோகன் கார்த்திக் மட்டும்தான் ஒரு பெண்ணை ஏமாற்றி கைவிட்டா மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க பார்த்தீங்களா. தேவலோகத்திலேருந்து குதிச்ச தேவ தூதர்களும் இல்லை ஒன்று, எல்லாம் அரசியல் தான் பண்ணுறீங்க. உங்களுக்கு கூட எல்லாருக்கிட்டேயும் வந்து எல்லா விதமான அழிச்சாட்டிய பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்குது. அன்னைக்கு பிஜேபி என்ன செஞ்சானோ அதை தான் இன்னைக்கு திமுகவும் செஞ்சுருக்கு. உண்மையாக இல்லையா, சூரிய சிவா வெளியிடறப்பில் அதை ஏதோ பார்க்குறீங்க, சில பேர் லைக் பண்ணுறாங்க, சில பேர் ஷேர் இது ட்வீட் பண்ணுறீங்க, ரீட்வீட் பண்ணுறீங்க. அதையே திமுக ஐடி விங்கு ஆளாளுக்கு எடுத்து 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 போட்டு ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த வீடியோக்குள்ளே ஆடியோக்குள்ளே. சரி, சீமான் ப்ரெஸ் மீட் சந்திச்சா, இப்போ இந்த நேரத்தை சந்திச்சா என்ன தம்பி சொல்லுவார், ஆமாம் என்னையா போடா அப்படின்னு. இதோடு நாம் தமிழ் முடிஞ்சிச்சு, இனி சீமான் பேசவும் முடியாதுப்பா, இனி இடுமோகன் கார்த்திக் மேடையில் இதில் டிவியில் விவாதத்தெல்லாம் கலந்துக்க முடியாது, இதை வச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. வணக்கம் தோழர், வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சோசியல் மீடியாவை திறந்தாலே வெறும் ஆடியோக்களாக நிறைஞ்சிருக்கு, லீக்டு ஆடியோ லீக்டு ஆடியோ அப்படின்னு சொல்லி எல்லாமே. நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள், நிர்வாகிகள், முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க பேசின ஆடியோக்களாக இருக்குது, சர்ச்சைகளாக மாறி இருக்குது நிறைய ஆடியோக்கள். முதல்ல அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து வார பத்திரிக்கை வரும் இல்லைங்களா, அதில் வந்து சைடில் ஒரு ஒரு பேராகிராஃப் போட்டு கிஸ் கிஸ்ஸுன்னு போடுவான். என்ன போடுவான்? கிஸ் கிஸ்ஸுன்னு போடுவான். அப்போ என்னென்னா, இந்த நடிகர் அந்த நடிகை கூட, அந்த நடிகர் இந்த நடிகை கூட, அது கூட எப்படின்னா பேர் போட மாட்டான், மூன்று எழுத்து நடிகை, எதனா ஒரு படத்தை மேற்கோள் காட்டி அதில் வந்து வில்லனிடம் குத்து வாங்கிய நடிகர் இப்படி தான் வந்து போடுவாங்க, கிஸ் கிஸ்ஸுன்னு போடுவாங்க. அந்த கிசு கிஸுக்கு வந்து நடிகைகள் நிறைய பேர் பயப்படுவாங்க, இந்த கிசு கிசு அந்த இதில் நம்ம பேர் வந்துடுமோ அப்படின்றத பயப்படுவாங்க. அது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டிங். அதே போன்ற ஒரு ஃபார்மேட்டை இன்றைக்கி திமுக ஐடி விங் கையில் எடுத்துக்கிட்டு செயல்படுறது கேவலத்திலையும் உச்சமாக தெரியுது, என்னுடைய பார்வையில் கேவலத்திலும் உச்சமாக தெரியுது. நான் என்ன சொல்கிறேன், சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுறார். இப்போ என்னை கைது பண்ணியிருக்காங்க, இப்போ உங்களுக்கே தெரியும், எத்தனை தலைவர் சமீபத்தில் கூட 2018 கூட கைது பண்ண, நிறைய இதெல்லாம் கைது பண்ணார். கைது பண்ணும்போது ஃபோனை வாங்கிக்குவாங்க, ஃபோனை வாங்குறாங்கன்னும்போது என்னை கைது பண்ணும்பொழுது எந்த வழக்கு போடுறாங்க, அந்த வழக்கு சம்மந்தமாக இந்த ஃபோனில் என்ன இருக்குது. இப்போது சைபர் கிரைம் தான் நம்மளை கைது பண்ணுன்னு வச்சுக்கலாம். இந்த இப்போ கூட வந்து சமீபத்தில் நான் வந்து பூணலில் அறுப்பு சம்மந்தமாக ஒரு பதிவு போட்டேன்றது தான் என்னை கைது பண்ணு சைபர் கிரைம். அப்போ அதை நான் வந்து ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இதை பயன்படுத்துகிறேன். அப்போ இந்த ஃபோனில் பண்ணேன். அப்போ இந்த ஃபோனை அவங்க வாங்கின காவல்துறை, என்னுடைய ஃபோனில் 1000 விஷயம் இருக்கலாம், பர்சனல், நான் ஒருத்தனை திட்டினது, ஒருத்தன் என்னை திட்டினது, உங்களுடைய பர்சனல் போய் பர்சனல் விஷயம், அல்லது இன்னொருத்தரை நான் ஏதோ குறை சொன்னது, இன்னொருத்தர் ஏதோ 1000 விஷயங்கள் என் ஃபோனில் இருக்கலாம். பட் அதை வந்து காவல்துறை வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் வெளியிடவே கூடாது, அது சட்ட விதிக்கு எதிரான ஒரு செயல். ஆனால் என் வழக்கு சம்மந்தமான விஷயம் இருக்கிறதுனால இந்த ஃபோனை அவங்க கைப்பற்றி இந்த ஃபோனை கேஸில் சேர்த்துருவாங்க. அதுதான் வந்து இதனால் வரலையும் வந்து தமிழக காவல்துறை கடைப்பிடித்த நடைமுறையாக இருந்தது. பட் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், ஒரு வித்தியாசமாக காவல்துறை வந்து கையாளுதோ அப்படின்ற மாதிரி ஒரு வெளியான எந்த ஆடியோக்களுமே காவல்துறை வெளியிட்டது கிடையாது. காவல்துறை வெளியிடலன்னு சொன்னால் அப்போ எங்கிட்டேருந்து ஃபோனை பிடுங்குறீங்க நீங்கள், உங்களுடைய கட்டுப்பாடுக்கு போயிடுது அந்த ஃபோனு. போனதுக்கப்புறம் அதில் உள்ள முக்கியமான விஷயங்கள் வேறு ஒரு நபர் மூலமாக வெளியே வருதுன்னு சொன்னால், அப்போ நீங்கள் வந்து காவல்துறை அதுவும் சட்டத்துக்கு புறந்தும்பா என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அடுத்த நபர்களிடம் இந்த ரகசியங்கள்லாம் கொடுத்து நீ வெளியிடுன்னு சொல்லுதுன்னா, அப்போ காவல்துறை இது போன்ற கிழத்தரமான வேலை செய்வது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள். இல்லை, இப்போ வெளியாகிற ஆடியோக்கள் எல்லாமே அந்த ஃபோனில் இருந்த ஆடியோக்கள்னு எப்படி உங்களால் சொல்ல முடியுது? காவல்துறை தான் கொடுத்துருக்கு. இப்போ இந்த காலத்தில் மோடி பாட்டு பாடுற மாதிரி, யார் யாரோ பாட்டு பாடுற மாதிரி, இறந்து போனவர்கள் பாட்டு பாடுற மாதிரிலாம் ஏஐயில் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட நவீன டெக்னாலஜி இருக்கக்கூடிய காலத்தில் இந்த மாதிரியான ஆடியோக்கள் அப்படி உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் வைக்கப்படுது. இல்லை, அது அது வந்து அப்படி நம்ம வந்து A1 தொழில்நுட்பத்தில் உருவாக்குனது அப்படி இப்படியெல்லாம் சொல்லி நம்ம அது தேவையில்லாத ஒரு மூட்டை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை.
ஃபோன்லேருந்து நிறைய திருடு போட்டுன்னு சொல்லி நம்ம சாட்டை துரும்புறதுக்குனே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல. அது கொடுத்ததுக்கப்புறம் நாம வந்து அதுக்கு ஒரு வேறு விதமாக அவரே ஒத்துக்கிறாரு, அவரே சொல்கிறாரு என்னுடைய செல்ஃபோன்லேருந்து கைப்பற்றப்பட்டது, அதில் சில பல இதுவை பண்ணி வெளியிடுறாங்க இவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சம்மந்தமாக வழக்கும் அவர் போட்டிருக்காரு. ஓ சரி சரி. நான் என்ன சொல்கிறேன், இந்த வேலையை வந்து எப்பவுமே காவல்துறை இப்படி செய்யாது. அப்படியே வந்து சில பேருடைய தகவல்களை எடுத்து வச்சுக்கிட்டாலும் அது வெளியிடவே வெளியிடாது. உளவுத்துறை வந்து அவ்வளோ ரகசியமாக வச்சுருப்பாங்க. ஏன்னு சொன்னால் தனி மனிதனுடைய செயல். இப்போ வந்து பாருங்க, எடுமோகன் கார்த்திக் இன்னைக்கு சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், ஒரு விவாதமாக இருக்கட்டும், மேடை பேச்சாக இருக்கட்டும், அடித்து தூக்குறான். சின்ன வயசு ஒரு வளரக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக தான் நான் பார்க்குறேன் இல்லையா. அப்போது எந்த விஷயம் பேசினாலும் அதுக்கு கவுண்டர் கொடுத்து பேசுகிறப்பல. திமுகவுக்கு எதிராகவும் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் ஜென்ரலாக பேசக்கூடிய ஒரு நல்ல சிறந்த. இப்போ இவனை எப்படி ஒழிக்கணும், அவனுடைய அந்த என்ன அரசுக்கு எதிராக அவன் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் இளைஞருக்கு மத்தியில் நல்லா ரீச் ஆகுது. சீமான் வந்து மேடை பேச்சலாக இருந்தாலும் விவாதத்தில் வந்து அடிச்சுக்கிறதுக்கு இன்பவன் கார்த்தி, அப்போது இடும்பவன் கார்த்தி ஒழிக்கிறது என்ன. இப்போது காதல், அவரும் ஒரு பெண்ணை காதலிச்சிருக்கப்பில்ல. காதல் வந்து இடும்பவன் கார்த்தி தான் காதலிக்கிறது இல்லை, உலகத்தில் நிறைய பேர் காதலிக்கிறாங்க. காதலிக்கிறவன் எல்லாமே வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறதும் இல்லை, பாதியிலையும் கால்வாசலையும் புட்டுக்கிட்டு போயிடு இருக்கா இல்லைங்களா. நேச்சுரலாக நடந்துட்டு இருக்கு. இது ஏதோ இடுமோகன் கார்த்திக்கு மட்டும்தான் ஒரு பெண்ணை ஏமாற்றி கைவிட்டா மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க பார்த்தீங்களா. இது கேவலமாக நீங்கள் யோசனை முடியுமா. ஒரு பாட்டே ஒன்று இருக்குது, இது இப்போ எழுதுனதில்லை, இப்போ இந்த நவீன நூற்றாண்டில் எழுதுனதில்லை, 19ஆம் நூற்றாண்டுலே எழுதுனது. யாருன்னு சொன்னால் நம்ம சந்திரபாபுன்னு ஒரு நடிகர் இருக்காரு, பாட்டு பாடிட்டு டான்ஸ் பண்ணிட்டு. அப்போ அவர் எழுதியிருப்பார் என்னென்னா, பருவமடைஞ்ச அனைவருமே காதலிப்பதில்லை, காதலித்த அனைவருமே மனம் முடிப்பதில்லை, மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லைன்ற மாதிரி ஒரு பாட்டு போடுது. அப்போவே பாருங்கள், காதலிச்சவங்க அத்தனை பேரும் கல்யாணம் பண்ணுறதில்லைன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாக இல்லைங்களா. இது காலகாலமாக தொடர்ந்து வரக்கூடிய, ஏங்க கல்யாணமாகி 2-3 குழந்தைகளை பெத்த பிறகு கூட 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. அது சமூகத்தில் உயர்ந்த ரெண்டு பேரோட தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட விஷயம், உரிமை. அப்போ 2 பேரும் பிரிஞ்சு போகும்போது அந்த பெண்ணு அந்த கணவனை பற்றி திட்டக்கூடிய பேச்சுக்களும், கணவன் பெண்ணை பற்றி திட்டக்கூடிய பேச்சையும் பொது வெளியில் விட்டு பாருங்க. ஒரு கால் அவன் ஒரு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தானா, பாருங்க இவனுக்கு பாருங்க எப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இது மூலியமாக நீங்கள் அரசியல் பண்ணுவது எந்த வகையில் அருண் ஏற்றுக்க முடியும் எனக்கு புரியல. இந்த மாதிரியான இப்போ ஆடியோ வீடியோ விவகாரங்கள் இதெல்லாம் வந்து இந்த சமீப ஆண்டுகளால் தான் பார்க்க முடியுது. கட்சிக்குள்ளே ஒரு சில கட்சிகள்லாம் இந்த வீடியோ ஆடியோ விவகாரங்களில் பேச பொருளாக மாறுது. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதுசு இல்லை. இது ஏன் இப்படி இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஆகிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த ஆடியோவெல்லாம் விட்டுட்டு புலங்காயத்து விடுறீங்க. இதேமாரி ஒரு ஆடியோ வெளியிட்டு தான் நம்ம சவுக்கு சங்கர், நம்ம சவுக்கை பற்றி பேசக்கூடாதுன்னு நினைச்சா வேறு வழி இல்லை. இன்றைக்கி அசாதாரணமாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், ஒருத்தரை கைது பண்ணி ஃபோனில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து சோசியல் மீடியாவில் விடுறீங்கன்னு சொன்னால், இது எந்த வகையில் இதை நம்ம இப்போ சீமானுக்கு எதிரானவங்க இதை பயன்படுத்தலாம். இப்போ நம்மளும் ஒன்றும் சீமான் கட்சி இல்லை, நீங்களும் நானும் சீமான் கட்சி இல்லை. அதே நேரத்தில் இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம்ன்றாங்க. நாளைக்கு இந்த திமுக வந்து நிரந்தரமாக ஆட்சியிலே இருக்குன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு ஆட்சியை விட்டு இறங்கலாம், இன்னொருத்தர் ஆட்சி ஆளுவாங்க. ஆளும்பொழுது அப்போது திமுகனுடைய முக்கிய மூத்த தலைவர்களை கைது பண்ணும்போது அவங்க செல்ஃபோனை பிடிங்க, அவங்க செல்ஃபோன் கிட்ட இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வெளியிட்டாங்கன்னா இது எப்படி போகும்னு பாருங்கள். இதோடு முடிய போகிறது இல்லைங்க. இது இந்த இது தவறான முன்னுதாரணம். இது ஒரு மேடையில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு என்னென்னா, இன்றைக்கு வந்து கழிவறையை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையுமே கேமராக்கள் இருக்குது, அதனால் கட்சி நிர்வாகிகள் பார்த்து பேசணும், எல்லா பொது இடங்களில் பார்த்து நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பலரால் கவனிக்கப்படுது அப்படின்லாம் பேசுகிறாரு. அப்படி இருக்க ஒரு கட்சி இப்படிலாம் செய்யுமா? எல்லாமேங்க மாட்டாது வெளி, எல்லாமே நல்லதான் தான். மாட்டினதுக்கப்புறம் தான் எல்லாரை பற்றியும் தெரியும், புரிஞ்சுங்களா. யாரும் வந்து பத்திரம் மாட்டு தங்கம் இல்லை, தேவலோகத்திலேருந்து குதித்த தேவ தூதர்களும் இல்லை ஒன்றுமே. எல்லாம் அரசியல் தான் பண்ணுறீங்க. உங்களுக்கு கூட எல்லாருக்கிட்டேயும் வந்து எல்லா விதமான அழிச்சாட்டிய பழக்க வழக்கங்கள் எல்லாமே இருக்குது.
அது வந்து அப்படியே பிரதிபலிச்சுனா வேற ஒரு ஆட்சி வரும்போது அப்படி பண்ணாங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ ஒன்றும் இல்லைங்க. ஒரு சிம்பிள் அருள் பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஒரு கொந்தளிச்சு பாராளுமன்றமே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பெகாசஸ் ஒட்டு கேட்கிறது எவ்வளோ பெரிய கொந்தளிப்பு வந்து நாடே கொந்தளிச்சிச்சு நாடு கொந்தளிச்சு மட்டும் இல்லை அதில் குறிப்பாக 38 திமுக எம்பிக்கள் எவ்வளோ கொந்தளிச்சாங்க. இது தனிப்பட்ட உரிமை அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எங்களுடைய இதில் வந்து கைவிடுறது ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ வானத்துக்கு பூமிக்காக குதிச்சாங்க குதிச்சாங்களா இல்லையா. அப்போ திமுக இங்கே எதிர்கட்சியாக இருந்தது ஆளுங்கட்சியாக இல்லை எதிர்கட்சியாக இருந்தது அவ்வளோ பெரிய இஷ்யூவாக்கினாங்க ஊடகங்களில் எத்தனை ஊடகங்களை விவாத பொருளாக்கினீங்க நீங்கள் அந்த விஷயத்தை அது எப்படிங்க அது பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய தனிப்பட்ட இதை வந்து ரகசியங்களை வந்து எப்படி வந்து எடுக்கலாம் அது அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம இஸ்ரேல் அமைச்சு கொடுத்த அந்த கருவி அது இல்லைங்களா சாஃப்ட்வேர் குறைஞ்சி 50,000 பேருக்கு பிஜேபி அரசு அப்படி ஒரு ஸ்டாண்ட் போட்டிருந்தது. பிஜேபி கவர்மெண்ட்டே இவங்களுடைய எதிர்ப்பு கொந்தளிப்பை கண்டு பயந்து அதை ஒதுக்கிச்சு உண்மையிலாம் இல்லையா. அப்போது நீங்கள் அப்போது வானத்துக்கும் பூமிக்கே குதிச்சிங்களே இன்றைக்கி அதை தானே இதை செஞ்சுருக்கீங்க. அன்றைக்கி பிஜேபி என்ன செஞ்சானோ அதை தான் இன்றைக்கி திமுகவும் செஞ்சுருக்கு உண்மையாக இல்லையாரு. அப்போது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் ஒன்று பிஜேபி இன்னொன்று திமுக இப்படின்னு சொல்கிறதுல என்ன வித்தியாசம் இருக்குது ரெண்டு பேரும் அதுதான். ஏன் திமுகவோட இப்படி பிஜேபியை போடுறீங்க? இப்போ நிர்வாக ரீதியான செயல்பாடுகள் அப்படின்றத கூட விட்டுடலாம். கொள்கை ரீதியாகவே ரெண்டு பேரும் எதிர்த்து துருவம் இல்லை. நீங்கள் எப்படி ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள்லாம் சொல்கிறீங்க? இப்போ அவங்க செய்கிறதானே நீங்கள் செய்கிறீங்க. அன்றைக்கி இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நாம் தமிழ் கட்சின்ற ஒரு கட்சியை டார்கெட் பண்ணி நீங்கள் பண்ணிடுறீங்க. நாளைக்கு இதே அப்படியே பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நீங்கள் அதிமுக கூட பண்ணலாம் மேபி. அப்போ உங்களுக்கு எதிரான நிலையில் இருந்து எதிர்கட்சியாக போராடக்கூடிய அத்தனை நபர்களுக்கு பண்ணலாம். உங்களை எதிர்த்து போராடக்கூடிய தனிநபர்களை வச்சு நீங்கள் இப்படி பண்ணலாம். நாம் தமிழர் கட்சி இந்த விஷயத்தை அணுகிற விதம் கையாளுகிற விதத்தை எப்படி பார்க்குறீங்க? உன்னை எதுனா இருந்தால் விடுறான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காப்புல சீமான் உன்னை என்னென்ன இருக்க விடுறா எனக்கு என்ன அது அந்த சைடு ஒரு அமைதி இருக்கிற மாதிரி தெரியுதே. சரி இது இப்போதைக்கு எதுவும் பேச வேணான்ற மாதிரி இல்லை இல்லை அதுதாங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? இப்போ ஒன்று சொன்னால் பொய் தான் சொல்லணும். ஏஐ மூலியமாக ஆர்டிஃபிஷியல் இது மூலியமாக உருவாக்கிய ஆடியோக்கள் வீடியோக்கள் இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லணும். இல்லை அந்த மாதிரி பொய் பேச நாம் தமிழ் கட்சி தயாராக இல்லை விட்டுட்டு போடான்னு உட்காந்துருக்கு. இல்லை அப்படி வெளிவரக்கூடிய ஆடியோக்கள் எல்லாமே சாதாரணமாக ரெண்டு பேர் உரையாடிக்கிற ஆடியோக்கள் சில ரெண்டு பேரோட தனிப்பட்ட புகைப்படங்கள் அப்படி கிடையாது. அது கட்சிக்குள்ளேயே பெரிய சலசலப்பு ஏற்படுத்துகிற ஆடியோக்களாக வருது இல்லை அதனால தானே அது பேச பொருளாக மாறுது. அதாங்க கட்சிக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் கூட இருக்கேன் நான் ஒரு கட்சி வச்சுருக்கேன் ஒரு நிர்வாகி என்கிட்ட பேசுகிறான் இன்னொரு நிர்வாகியை பற்றி பேசும்போது நான் என்னை அறியாமல் என்ன சொல்கிறேன் ஆமாண்டாதுன்னா அவன் அப்படி தான் பண்ணுறான் அவனை பண்ணுவான் அவன் இருக்க வரலையும் தொல்லை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனை சாந்தப்படுத்துவதற்காக அதாவது இவன் பேசுகிறான் இல்லைங்களா இவன் அவன் மேலே வெறுப்பாக இருப்பான். ஒரு நிர்வாகி இன்னொரு நிர்வாகி மீது வெறுப்பாக இருக்கிறது இயல்பு. சாதாரணமாக அஞ்சு விசா அரசியல் பண்ணக்கூடிய எங்கட்சியிலேயே அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ அவனை சாந்தப்படுத்துறதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அவனை கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி பண்ணி இவனை கொஞ்சம் உயர்த்தி பேசுவேன் நான். ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சியாக பேசாகிடக்கூடாதுன்றதுக்காக பேசுவேன்னு வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் வெளியே வந்ததுன்னா என்ன ஆகுது புரிந்துங்களா உங்களுக்கு? இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு உரையாடல்கள் தான் இப்போ வெளியே வந்துட்டு இருக்குது. இப்போ அது எல்லாம் ஏன் திமுகவில் அப்படி நடக்கிறதே இல்லையா? திமுக வந்து பிஜேபியை குறை சொல்லுவாங்க. பிஜேபின்ற கட்சி ஆடியோ வீடியோ விவகாரங்களுக்கு பெயர் போன கட்சி அப்படின்னு திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியுமே பிஜேபி இந்த மாதிரி தான் விமர்சனம் பண்ணுவாங்க. இது ஆடியோ வீடியோ விவகாரங்கள் வச்சிருக்க கட்சி அப்படின்னு சொல்லி விமர்சனம் சொல்லுவாங்க. இப்போ இவங்க வந்து இது எப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து அவர் வெளியிடுறதெல்லாம் சீமானை பற்றி மட்டும்தான் வெளியிடுறாப்பில் அடுத்து பாஜகவை பற்றி வெளியிடறாப்பில்ல. அப்போ இது வந்து யாருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு யாருக்கு மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தா திமுகவுக்கு தான் மைனஸ் ப்ளஸ் பாயிண்ட்டு உண்மையாக இல்லைங்களா? அப்போ அந்த கண்ணோட்டத்தை தான் சூரிய சிவா வெளியிடறாருன்னா அப்போ இது சரி சூரிய சிவா வெளியிடறாப்பில் அதை ஏதோ பார்க்குறீங்க சில பேர் லைக் பண்ணுறாங்க சில பேர் ஷேர் இது ட்வீட் பண்ணுறீங்க ரீட்வீட் பண்ணுறீங்க அதையே திமுக ஐடி விங்கு ஆளாளுக்கு எடுத்து 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 போட்டு ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த வீடியோக்களை ஆடியோக்களே நான் கேட்குறேன் அது என்ன இன்றைக்கி சமூகத்துக்கு அந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் வந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். திமுக அப்படின்ற ஒரு பெரிய ஆலமரம் நாம் தமிழர் கட்சியை பார்த்து பயப்படுமா என்ன? பெரிய யானைக்கு ஒரு குத்தூசி போ தாங்க மெயின். ஒரு யானையை கட்டுப்படுத்த அந்த அங்குசுமன்ற அந்த குத்தூசி தானே மெயின். அது போல் தான் நம்ம பார்க்கணும். என்னன்னு சொன்னால் இன்றைக்கி பொது வெளியில் வந்து திமுகனுடைய இந்த தமிழ் தேசிய விரோத செயல்பாடுகளை தோல் உரிக்கிறதுல முதன்மையாக இருக்குது நாம் தமிழராக இல்லையா சொல்லணும்.
ஆனால் சீமான் மட்டும் இல்லை, அந்த கட்சியில் நிறைய பேர் அது பேசுறதுக்கே நிறைய பேர் இருக்கானுங்க. வாயா நமக்கே பயமாக இருக்கு அந்த மாதிரி பேசுகிறாங்க. உண்மையிலாம் இல்லைங்களா, வச்சு கிழிக்கிறாங்க. இது ஒரு வகையில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு இது ஒரு ஆபத்தாக வந்து முடியுமா நமக்கு? ஏன்னா திமுகவை பொறுத்த வரையிலையும் அப்படின்னு சொன்னால், ஒன்று நீ பிஜேபிக்கு ஆதரிக்கிறேன்னு சொன்னால் விட்டுருவாங்க. பிஜேபிக்கு எதிராக இன்னொரு டீம் தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்றது திமுக உறுதியாக இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அதிமுக கூட்டணி, அதிமுக தன்னுடைய கூட்டணி பிஜேபி நீக்கினத அதிமுகவோட ரொம்ப கவலைப்பட்டது திமுக தான். ஏன்னு சொன்னால், இவன் பிஜேபி நான் கழட்டி விட்டான், பிஜேபி கழட்டி விட்டானா இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளுக்கு இவன் வந்து போட்டிக்கு வந்துடுவானே, புரிதுங்களா உங்களுக்கு? அது இந்த இபிஎஸ் சிறைவாசிகள் விடுதலை பற்றி பேசும்போதே பார்த்தோம். அதாவது அதிமுக கவலைப்படணும், பாஜக கவலைப்படணும். அதிமுக பாஜக கவலையோட திமுகக்காரனுடைய கவலை தான் இன்னவரில் இருக்குது பாருங்கள். இவங்களுடைய பிரிவு உண்மையான பிரிவு இல்லை, இவங்களுக்கு மறைமுகமான பிரிவு இருக்குது. 2026 இவங்க சேர்ந்துருவாங்க. இது நாள் வரையிலும் திமுகவோ திமுக ஆதரவு கட்சிகள் பேசிட்டு வராங்களா இல்லையா? நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்போ என்ன காரணம்? அதுதான், நீங்கள் வந்து திமுகங்கிற மிகப்பெரிய ஒரு யானை என்ற பலம் கொண்ட ஒரு கட்சியை ஒரு சாதாரணமான எலி பலம் கொண்ட ஒரு நாம் தமிழ் கட்சி பயப்படுமான்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஒரு அங்குசம்தான் ஒரு யானையை கட்டுப்படுத்துதுன்னு சொன்னால் நிச்சயம் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த செயல்பாடுகள் வந்து திமுகவுக்கு ஒரு விதமான ஒரு பதற்றத்தை கொடுக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஓகே, அவங்களுடைய வளர்ச்சியும் திமுகவுக்கு ஒரு தடையாக இருக்குது. அதனால் ரெண்டாவது வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறாங்க. தமிழ் தேசிய அரசியலே பிரபாகரனை முன்னிலைப்படுத்துகிறாங்க. பிரபாகரன் படுத்தும் போது, அதாவது தமிழ்நாட்டை தவிர்த்து உலகம் முழுக்கும் வாழக்கூடிய தமிழர்களெல்லாம் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறாங்க. இதை நீங்கள் முதல்ல நீங்கள் யார் மறுத்தாலும் சரி அந்த கட்சியை ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம். உண்மையிலாம் இல்லையா? உலகம் முழுக்க வாழக்கூடிய கட்சி தமிழர்கள் நாம் தமிழ் கட்சியை தங்களுடைய கட்சியாக நினைச்சி ஒரு எழுச்சியிலும் கலந்து புலம்பெயர்ந்து போனவர்கள் எல்லாமே, அதை ஈழத்திலேருந்து புலம்பெயர்ந்து போனவங்க மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து போனவங்க கூட ஒரு 60% வந்து நாம் தமிழ் கட்சிக்கு தான் ஆதரிக்கிறாங்க. சரி, ஒரு நேரத்திலலாம் வந்து எப்படின்னு சொன்னால், இது போன்ற ஆளுங்கட்சி ஆதரவு சார்பாக வந்து அது பிரிட்டனாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், லண்டனாக இருக்கட்டும், இது போன்ற அங்கங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பேச்சாளர்களை கூப்பிட்டு மாநாடுகள் எல்லாமே போடுவாங்க. இப்போ வந்து நாம் தமிழ் கட்சிக்கு தான் அப்படி போடுறாங்களே தவிர மற்ற கட்சிக்கு அவ்வளோ ஒன்றி அரசியல் கட்சிக்கு முன்னிலைப்படுத்தப்படுறதில்லை. அப்போது இதெல்லாம் வந்து திமுக உணராமல் இருக்குல்ல. திமுகவுடைய நம்ம எப்படி வளர்ந்தோம், நம்ம எப்படி திமுகவுடைய ஆரம்பத்தில் என்னென்ன பேச்சு பேசியிருக்காங்க, ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே இந்தியாவிலேருந்து தமிழ்நாடு பிரியன்னு கூட பேசிட்டாங்க, அவ்வளோ பேசி பேசியிருக்காங்க. ஆரம்ப காலத்து திமுகவுடைய பேச்செல்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். மிஸ்ஸால் கொஞ்சம் அடி வாங்கி மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்த பிறகு தான் அவங்க அவங்கள சுதாரிச்சாங்க. சுதாரிச்சுட்டு அகில இந்திய அளவுக்கு தங்களை வந்து அர்ப்பணிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரையிலும் அவங்க திராவிட நாடு திமுக அப்படி தான் அவங்க அண்ணாவுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று அப்படி இருக்கும். இப்போ அதேமாரி ஒரு நிலையில் வந்து சீமான் வராருன்னும்போது ஒரு விதமான ஒரு பதட்டம். எல்லா விஷயத்துக்குமே வந்து நீ பேசி பார்த்துக்கலாம், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு தடாலடியாக பேசக்கூடிய சீமான் இந்த விஷயத்துக்கு ஒரு அமைதி காத்துக்கிட்டு இருக்காருல்ல, அதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டும் இல்லை, ஒரு 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 அறிக்கை இல்லை இந்த ஆடியோ விவகாரம் பற்றி. சரி, சீமான் ப்ரெஸ் மீட் சந்திச்சா, இப்போ இந்த நேரத்தை சந்திச்சா என்ன தெரியும் சொல்லுவாங்க? ஆமாம், என்னையா வாடா அப்படின்னு வரும். இல்லை அது கூட பேசலையே, அதான் அது பேசலைன்னு சொல்லி வாய்ப்பு கிடைக்கல, ப்ரெஸ் மீட் வைக்கல. ப்ரெஸ் மீட் வைக்கும்போது ஆனால் பெருசாக நினைக்கல அவங்க. உண்மையிலே சொல்கிறேன், என்ன இருக்கோ வெளியீடு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா? அதாங்க, ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது, திடீர்னு ஒரு காற்று வருதுன்னு சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பழுத்த காஞ்சி போன இலை கிளைகள் வந்து உதிரும், இயற்கையாக. அதே போல தான் ஒரு கட்சிக்கு வந்து இது போன்ற ஒரு விதமான நெருக்குதல் வரும்போது கொஞ்சம் தடுமாற்றம் உள்ளவங்க, கொஞ்சம் அப்படி ஒரு மனப்புழக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து விலகுவாங்களே தவிர அதுக்காக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருன்னாலும் நம்ம நினைக்க முடியும். இல்லை, உறுப்பினர்கள் விலகிறது வேற, பொதுமக்கள் மத்தியில் அந்த கட்சியின் மீதான பார்வை மாறுமான்றத அதுதான் சொல்கிறேன். அதை தான், அது ஒரு மரத்துக்கு எப்படி ஒரு புயல், திடீர் புயல் வந்து எப்படி ஒரு ஆட்டம் கொடுக்குதோ அதேமாரி தான் இருக்குமே தவிர, அந்த புயல் நின்றது பிறகு என்ன ஆகிடும், அந்த மரம் மறுபடியும் வந்து புத்துயிரோடு வளர்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி தான் இப்போ கொஞ்சம்
ஒரு ஒரு விதமான ஒரு கலக்கம் இருக்கும், என்னடா இப்படி நடந்தது என்னடா அப்படின்னு. ரெண்டாவது எது தரப்பினர் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திகிட்டே வராங்கல்ல, சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பயன்படுத்திகிட்டே வராங்கல்ல, அதனால் வந்து இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அது மற்றபடி வந்து நாம் தமிழுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இதோடு நாம் தமிழ் முடிஞ்சிச்சு, இனி சிம்மன் பேசவும் முடியாதுப்பா, இனி இடுமோகன் கார்த்திக் மேடையில் இதில் டிவியில் விவாதத்தெல்லாம் கலந்துக்க முடியாது, இதை வச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. பார்க்கலாம், ஒருவருடைய தனிப்பட்ட விவகாரத்தை வெளியிடுவது தவறு அப்படின்ற கருத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறீங்க. அதே போல் ஒரு அரசியல் கட்சிக்கு பல ஏற்ற இறக்கங்கள் சகஜம்தான், அதையும் தாண்டி அவங்க பணியாற்றணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் வச்சுருக்கிறீங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.